ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின் தமிழ் தான் வந்து பொது தமிழ் பார்த்துட்ருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2023 கிட்டத்தட்ட 25 வினாக்கள், 2500 மேற்பட்ட வினாக்கள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து நாம் 21 வினாக்கள் வினாத்தாள்கள் வரைக்கும் பார்த்துட்டோம். இது வந்து 22வது வினாத்தாள். இன்னும் நம்ம வந்து ஒரு 2 இல்லைனா 3 வினாத்தாள் பார்த்துட்டோம்னா 2023 டிஎன்பிசியில் கேட்ட தமிழ் தகுதி தேர்வில் எல்லா வினாக்களுமே நம்ம பார்த்து ஃபினிஷ் பண்ணிடுவோம். அதாவது ரிப்பீட்டடாக வந்து அவங்க ஒரு சில மாடல் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அகர வரிசை, ஓரெழுத்து ஒரு மொழி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக, அதுக்கப்புறம் விடை வகைகள், வினா வகைகள், அதுக்கப்புறம் பெயரச்சம், வினையச்சம், வினையாளனையும் பெயர், இது போல தான் வந்து தொடர்ந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த டாப்பிக்லாம் வந்து நீங்கள் நல்லா கவர் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். இதோடு வந்து 2200 வினாக்கள் நாம் ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். இன்னும் வந்து ஒரு 3 டேஸில் இல்லைனா 2 டேஸில் மீதி இருக்கிற வினாக்களுமே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா தமிழ் ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஜிகேவும் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு குரூப் 4 க்வெஷ்சன்ஸ் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தென் நம்ம சேனலை யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். உங்களுக்கு தேவையான வீடியோவை நீங்கள் பிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது முதல் வினா பார்க்கலாம் வாங்க. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்ற வழிப்போக்கனின் வினாவுக்கு அதோ அங்கு நிற்கும் என்று விடையளிப்பது. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்ற வழிப்போக்கனின் வினாவுக்கு அதோ அங்கு நிற்கும் என்று விடையளிப்பது சுட்டு விடை. சுட்டு விடை. சரியான விடை வகையை தெரிவு செய்க. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. இனமொழி விடை. எவ்வகை வினா என்பதை எழுதுக. எவ்வகை வினா என்பதை எழுதுக. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல். ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல் அரியா வினா. அரியா வினா. இதுவே ஆசிரியர் மாணவரிடம் கேட்டல். ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல் அரியா வினா. மாணவரை பார்த்து ஆசிரியர் கேட்டனா அது அறிவினான்னு வந்துடும். அடுத்து அலுவல் சார்ந்த கலை சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக. அலுவல் சார்ந்த கலை சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக. டெலிகேட்னா பேராளர். டெலிகேட்னா பேராளர். சரியான கலை சொல்லால் பொறுத்துக. சரியான கலை சொல்லால் பொறுத்துக. அகழ்வாய்வு எக்ஸகவேஷன். எக்ஸகவேஷன். கல்வெட்டியல் எபிக்ராஃபி. எபிக்ராஃபி. பொறிப்பு இன்ஸ்கிரிப்ஷன். புடைப்புச் சிற்பம் எம்ப்ராய்டு ஸ்கல்ப்சர். புடைப்பு சிற்பம் எம்ப்ராய்டு ஸ்கல்ப்சர். மீடியா என்பதற்கு இணையான கலைச்சொல் ஊடகம். மீடியா என்பதற்கு இணையான கலைச்சொல் ஊடகம். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. ஒற்றுமை இன்மை. ஒற்றுமை இன்மை. பின்வரும் மரபு தொடரை பொருளோடு பொருத்துக. பின்வரும் மரபு தொடரை பொருளோடு பொருத்துக. கல்லில் நார் உரித்தல். கல்லில் நார் உரித்தல். இயலாத செயல். கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல இந்த உவமையின் பொருளை தேர்க. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல இந்த உவமையின் பொருளை தேர்க. எதிர்பாரா நிகழ்வு. எதிர்பாரா நிகழ்வு. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. பிறவினை. பிறவினை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. அவர்கள் நன்றாக படித்தனர். அவர்கள் நன்றாக படித்தனர். தன்வினை. அவர்கள் நன்றாக படித்தனர் என்பது தன்வினை. தொடர் வகை அறிந்து சரியான விடையை தேர்க. நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா. நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா என்பது வினா தொடர். வினா தொடர். விடைக்கேற்ற வினாவை தேர்க. எல்லா உயிர்கள் மீதும் இரக்க கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர் ஆவார். எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர் ஆவார். நேர்மையான வாழ்வு வாழ்பவர் யார்? விடைக்கேற்ற வினா தான் இங்கே கேட்குறாங்க. நேர்மையான வாழ்வு வாழ்பவர் யார்?
அடுத்து விடை கேற்ற வினாவை தெரிவு செய்க. எறும்பு உயிர் பிழைக்க பாடுபடுகிறது. எறும்பு உயிர் பிழைக்க பாடுகிறது. எறும்பு எதற்காக பாடுபடுகிறது? எறும்பு எதற்காக பாடுபடுகிறது? இன்னோசை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இன்னோசை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இனிமை பிளஸ் ஓசை. இனிமை பிளஸ் ஓசை. பொருந்திய இணைகளை தேர்க. பொருந்திய இணைகளை தேர்க. பொருந்து பொறுத்து. பொருந்து பொறுத்து. நல்லாரோடு பொருந்து. பொருளோடு பொறுத்து. நல்லாரோடு பொருந்து, பொருளோடு பொறுத்து. ரெண்டு மூணு வந்து சரி. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. வன்மை இல்லையோர் வறுமையின்மையால். வன்மை இல்லையோர் வறுமையின்மையால். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க. ஏறு தழுவுதல் தமிழரின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு. ஏறு தழுவுதல் தமிழரின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. உலகிலுள்ள மனித பிறவி தனித்தன்மை உயிரினங்களுள் உடையது. உலகிலுள்ள மனித பிறவி தனித்தன்மை உயிரினங்களுள் உடையது. உலகிலுள்ள உயிரினங்களுள் மனித பிறவி தனித்தன்மை உடையது. சொற்கள் வந்து கலைச்சி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம சரிப்படுத்தி எழுதணும். உலகிலுள்ள உயிரினங்களுள் மனித பிறவி தனித்தன்மை உடையது. அடுத்து பின்வரும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. பின்வரும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. சங்கு, நுங்கு, பிஞ்சு, வஞ்சம், பட்டணம், சுண்டல், வண்டி. இதில் கா கா சா வரிசை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சங்கு சுண்டல். சா வரிசையை பார்க்கும்போது சா, அதுக்கப்புறம் சு. அப்புறம் அதை வந்து இப்போ நீங்கள் உயிரெழுத்து உயிர்மை எழுத்து ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா உயிரெழுத்துக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உயிர்மை எழுத்துக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். உயிர்மை எழுத்து மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அந்த 2 மினிட்ஸ் வேஸ்ட் ஆகும்னு நினைக்காம காங்காச்சா வரிசை வந்து லைனாக கொஷின் பேப்பர் பக்கத்தில் எழுதிக்கோங்க. பென்சிலில் எழுதிட்டு எது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் வருதுன்னு நீங்கள் 1, 2, 3 போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பிக் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு கொஷின்றது 1.5 மார்க்கு கிட்டத்தட்ட. இதனால் நமக்கு ரேங்க் சீரீஸை கூட மாறத்துக்கு சான்சஸ் இருக்குது. அகர வரிசை, ஓர் எழுத்து, ஒரு மொழி, இது போல் ஈஸியான கொஷினில் தான் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துடுவோம். தெரிஞ்ச கொஷின் தான் தப்பு பண்ணுவோம். தெரியாத கடினமான கொஷின் கூட 1 நிமிஷம் 2 நிமிஷம் டைம் எடுத்து நாம் என்ன பண்ணுவோம், யோசித்து யோசித்து பிக் பண்ணுவோம். தெரிஞ்ச கொஷின் தானேன்ட்டு அசால்ட்டாக பிக் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. சங்கு, சுண்டல், நுங்கு, பட்டணம், பிஞ்சு. இப்போ பா வரிசையில் பாதா ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் பி வரும். வஞ்சம், வண்டி. வாழை 2 வா வந்திருக்கு, அப்போ 2வது எழுத்து பார்க்கணும். ஙா, சா, ஞா, டா. அதுக்கப்புறம் ஞா தான் முதல்ல வரும், அதுக்கப்புறம் தான் 3 சுழி நா வரும். இது போல் ஒவ்வொன்றுமே வந்து நம்ம பிரித்து இதுக்கு எழுதணும். கீழ்கண்ட சொற்களுள் அகர வரிசைப்படி சீர் செய்க. வா, தேன், மலர், பை, நூல். நான் லாஸ்ட் குவெஸ்சன் என்ன சொன்னனோ அதே மாதிரி தான் இதுக்கும் ஃபாலோ பண்ணணும். இதுக்கு ஆன்சர் வந்து டி. தேன், நூல், பை, மலர், வா. அடுத்து பிடி என்ற சொல்லின் வினையச்சம் பிடித்து. பிடி என்ற சொல்லின் வினையச்சம் பிடித்து. ஊ இ சவுண்டில் முடிஞ்சால் வினையச்சம், ஆ சவுண்டில் முடிஞ்சால் பெயரச்சம். தல் அல் விகுதி கொண்டு முடிந்தால் அது தொழிற்பெயர். பிடித்தால் என்பது வினைமுற்று, பிடித்த என்பது பெயரச்சம், பிடித்தல் என்பது தொழிற்பெயர். நட என்னும் வேறு சொல்லின் வினைமுற்று அறிக. நடந்த என்பது பெயரச்சம், நடந்து என்பது வினையச்சம், நடத்தல் என்பது தொழிற்பெயர். வினைமுற்று தான் இங்கே கேட்குறாங்க. நடக்கிறது என்பது வினைமுற்று. வா என்ற சொல்லுக்குரிய பெயரச்சத்தை கண்டறிக. வந்த, ஹா சவுண்டில் முடிஞ்சிருக்கு, பெயரச்சம், வந்த. வருதல் என்பது தொழிற்பெயர், வந்தான் என்பது வினைமுற்று, வந்து என்பது வினையச்சம். இதுபோல் நீங்கள் கொஷினுக்கு தேர்த்த ஆன்சர் வந்து 4 ஆப்ஷனுமே நீங்கள் பிரிக்க தெரிஞ்சால் கண்டிப்பாக அந்த ஆன்சரில் நம்ம தான் வந்து மார்க் எடுப்போம். அரைந்தனன் வேர்ச்சொல்லை தருக. அரை. அரைந்தனன் வேர்ச்சொல் தருக. அரை. அரைந்து வினையச்சம், அரைந்த பெயரச்சம், அரைதல் தொழிற்பெயர். வேர்ச்சொல்லை கண்டறிதல். கேட்டார், கேள். கேட்டார், கேள். பேசினால் இதன் வேர்ச்சொல்லை அறிக. பேசு. பேசினால் இதன் வேர்ச்சொல் பேசு. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது டேஸ் விடையாகும். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை. ஏவல் விடை. தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாதது. தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாதது சிவியல். தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாதது சிவியல். கூளம், பயிறு, முதிரை என்பது தானியங்களை குறிக்கும் சொற்கள். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க.
புல்னா ஓரறிவு தாவரம், புல்னா பறவை, புல்னா ஓரறிவு தாவரம், புல்னா பறவை. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க. குழைனா குண்டலம், குழைனா கொத்து, குழைனா குண்டலம், குழைனா கொத்து. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க. தேர் திருவிழாவிற்கு சென்றனர், தேர் திருவிழாவிற்கு சென்றனர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் அமைந்த இணை எது? ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் அமைந்த இணை டெபிட் கார்ட்னா பற்று அட்டை, டெபிட் கார்ட்னா பற்று அட்டை. கிரெடிட் கார்ட்னா கடன் அட்டை வரணும். செக்னா பணத்தால், டிமாண்ட் ட்ராஃப்ட்னா வரையொலை வரணும். இதில் கரெக்டாக கொடுத்துருக்கிறது ஏ ஆப்ஷன் மட்டும்தான். டெபிட் கார்டு பற்று அட்டை, கிரெடிட் கார்ட்னா கடன் அட்டை, செக்னா பணத்தால், டிமாண்ட் ட்ராஃப்ட்னா வரையொலை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் அறிதல். ரேஷ்னல்னா பகுத்தறிவு, ரேஷ்னல் பகுத்தறிவு. கான்சுனன்னா சரியான தமிழ்ச்சொல்லை எடுத்தெழுதுக. கான்சுனன் மெய்யொலி, கான்சுனன் மெய்யொலி. பிறமொழி கலவாத தொடரை எடுத்தெழுதுக. அதிகாலை விழுத்தெழுதல் நல்லது, அதிகாலை விழுத்தெழுதல் நல்லது. இன்று ரோபோ பல்வேறு துறைகளிலும் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. ரோபோ என்பது வேற மொழி சொல், கம்ப்யூட்டர் என்பது ஆங்கில மொழி சொல், காலிங் போல் என்பதும் ஆங்கில மொழி சொல், அதிகாலை விழுத்தெழுதல் நல்லது என்பது தமிழ் மொழி சொல். அடுத்து வலுவு சொற்களை நீக்கி எழுதுதல். கோழி முட்டை தாவரத்தில் உருண்டது, கோழி முட்டை தாவாரத்தில் உருண்டது. கோழி முட்டை தாழ்வாரத்தில் உருண்டது என்பதே சரி. இதில் பேச்சு வழக்கில் சொல் கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக நம்ம இது எழுத்து வழக்கில் எழுதணும். கோழி முட்டை தாவாரத்தில் உருண்டது, கோழியில் லீக்கு பதிலாக ரீ யூஸ் பண்ணணும். கோழி முட்டை தாழ்வாரத்தில் உருண்டது. அடுத்து மரபு பிழைகள், வினை மரபு காண சொல்லியிருக்காங்க. சோறு உண், பால் பருகு, தண்ணீர் குடி, அது பழம் தின். இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த ஆப்ஷன். சோறு உண் என்பதே கரெக்டான வினை மரபு. பொருந்தா சொல்லை கண்டறிதல். இயேசு காவியம், மாங்கனி, அட்டநந்தி, ஆதிமந்தி. இதில் பொருந்தாததுன்னு பார்த்தோன்னா வீரத்தாய் தான். கண்ணதாசனுடைய நூல்கள் வந்து இயேசு காவியம், மாங்கனி, அட்டநந்தி, ஆதிமந்திலாம். வீரத்தாய் என்பது இவருடைய நூல் இல்லை. பண்பு தொகை அல்லாத சொல். நன்னுதல், மூதூர், கொடுஞ்செலவு, நன்மை. இதில் கண்ணுதல் மட்டும் பண்பு தொகை வராது. கண்ணுதல் வந்து தொழிற்பெயரில் வந்துடும். அடுத்து கீழ்கண்டவற்றுள் வேற்றுமை உறுப்புகள் அடிப்படையில் பொருந்தாதவற்றை கண்டறிக. கீழ்கண்டவற்றுள் வேற்றுமை உறுப்புகள் அடிப்படையில் பொருந்தாதவற்று உரு, ஐ, ஆல், கு, இல்லது, கண். இதில் மொத்தம் எட்டு வேற்றுமைகள் இருக்கும். முதல் வேற்றுமை, அப்புறம் எட்டாம் வேற்றுமை. முதல் வேற்றுமை வந்து எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க, எட்டாம் வேற்றுமை வந்து விழி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபு இல்லை. நம்ம சின்ன வயசுலாம் வந்து என்ன படிப்போம், நிறைய உருபுகள் இருக்கும் அதில், ஐயாளுக்கும் இல்லது கண், அவ்வளோதான் வேற்றுமை உருபுகள். ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உருபு, ஆல் என்பது மூன்றாம் வேற்றுமை உருபு, ஐ ஆல் கு மூன்றாம் வேற்றுமை உருபு, அது நான்காம் வேற்றுமை உருபு, ஐ ஆல் கு இல் இல் நான்காம் வேற்றுமை உருபு, அது வந்து ஐந்தாம் வேற்றுமை உருபு, ஆறு வந்து ஏழாம், ஐயாளுக்கு இல்லது கண், கண் வந்து ஏழாம் வேற்றுமை உருபு. இதில் உரு என்பது உரிச்சொல் சொடரில் வரும். உரு என்பது சால, தவ, நவ், நனி, கூர், கழி, உரு, இதெல்லாம் வந்து உரிச்சொற்களில் வந்துடும். உரிச்சொற்கள்னா மிகுதிப்படுத்தி கூறுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுற சொற்கள். இதில் பொருந்தாத சொல்னு பார்த்தோன்னா சி ஆப்ஷன் மட்டும்தான். பொருந்தா சொல்லை கண்டறிக. பாயிரவியல், இல்லறிவியல், துறவியல், குடிமையியல். இதில் பாயிரவியல், இல்லறிவியல், துறவியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறம்பொருள் இன்பம்னு திருக்குறளில் படிப்போம், அதில் வந்து பார்ட் வரும், அதில் வந்து இது வரும். குடிமையியல் என்பது சிவில், சிவில் பற்றி படிக்கிறது, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அடுத்து எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்தெழுதல். கல்லுண்டு கல்லில்லை, கல்லுண்டு கல்லில்லை. அடுத்து எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல். இருநிலம் சிறிய நிலம், இருநிலம் சிறிய நிலம். அடுத்து சோம்பல் என்ற சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல்லை எழுதுக. சோம்பல் என்ற சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல்லை எழுதுக. சோம்பல்னா சோம்பேறித்தனமாக எந்த வேலையும் செய்யாமல் சைலண்ட்டாக சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்து தூங்குறது. சுறுசுறுப்புனா வேலைக்கு போகிறவங்க, ஓகேங்களா? எல்லா சாரிப்பா, சோம்பல்னா சுறுசுறுப்பு. அடுத்து இன்பு ப்ளஸ் உருகு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்புருகு. இன்பு ப்ளஸ் உருகு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்புருகு. சேர்த்தெழுதுக. ஓடை ப்ளஸ் எல்லாம், ஓடை எல்லாம், ஓடை ப்ளஸ் எல்லாம், ஓடையல்ல.
உடையெல்லாம் சேர்த்து எழுதுக. கல் ப்ளஸ் இறங்கி கால் இறங்கி, கல் ப்ளஸ் இறங்கி கால் இறங்கி, இல் ப்ளஸ் இ வந்து சேரும்போது லியா மாறிடும், கால் இறங்கி. அடுத்து கீழ்கண்ட பக்தியினை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ்கண்ட பக்தியினை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஆரியப்பட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமானவர். செயற்கைக்கோள் உதவியுடன் தொலைக்காட்சி வழியாக 24,000 இந்திய கிராமங்களில் உள்ள 50,00,000 மக்களுக்கு கல்வியை எடுத்து செல்ல உதவினார். இவரின் பெயரால் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு வருகிறது. இவருடைய முயற்சியால் தான் இஸ்ரோ தொடங்கப்பட்டது. டாக்டர் அப்துல் கலாம் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளர், தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர். ஏவுகணை ஏவுஊர்தி தொழில்நுட்ப வளர்ச்சியில் கலாம் காட்டிய ஈடுபாட்டினால் இவர் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகின்றார். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர். இவர் தம் பள்ளி கல்வியை தமிழ் வழியில் கற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. குவஷின் பார்க்கலாம். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கு இருக்குதுன்னா திருவனந்தபுரம். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கு செயல்பட்டு வருகிறதுனா திருவனந்தபுரம். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் விக்ரம் சாராபாய். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் விக்ரம் சாராபாய். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளர் யார்? இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளர் அப்துல் கலாம் அவர்கள். இந்திய ஏவுகணை நாயகன் தம் பள்ளி கல்வியை எவ்வழியில் படித்தார்? இந்திய ஏவுகணை நாயகன் தம் பள்ளி கல்வியை எவ்வழியில் படித்தார்னா தமிழ் வழியில் படித்தார். விக்ரம் சாராபாய் ஏவிய செயற்கைக்கோள் எதற்கு பயன்பட்டது? கல்வி. விக்ரம் சாராபாய் ஏவிய செயற்கைக்கோள் எதற்கு பயன்பட்டதுன்னா கல்விக்கு. ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. நாய் தனது தலையை ஆட்டியது, நாய் தனது தலையை ஆட்டியது ஒருமையில் முடிஞ்சிருக்கு. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? மாங்காய்கள் மட்டுமே வடுபடுகின்றன, மாங்காய்கள் மட்டுமே வடுபடுகின்றன. மாங்காய்கள் என்பது பன்மை, வடுபடுகின்றன என் நாளை முடிஞ்சிருக்கு பன்மை. தூளை முடிஞ்சால் அது ஒருமையில் வரும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. நான் பாடத்தை படித்தேன், நான் பாடத்தை படித்தேன். சொல் பொருள் பொறுத்துக. மறுப்புனா கொம்பு, மடுத்துனா பாய்ந்து, வறுக்கைனா பலாப்பழம், தெங்குனா தேங்காய். மறுப்புனா கொம்பு, மடுத்துனா பாய்ந்து, வறுக்கைனா பலாப்பழம், தெங்குனா தேங்காய். சரியான பொருள் தரும் இணையை தேர்க. பொக்கிஷம்னா செல்வம். இதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க மீதி எல்லாமே. சாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும்பரப்பு, சிங்காரம்னா அழகு. ஏ மட்டும்தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து சொல் பொருள் பொறுத்துக. நவிழல்னா சொல்லல், வையகம்னா உலகம், இயற்றுகனா செய்க, தணல்னா நெருப்பு. நவிழல்னா சொல்லல், வையகம்னா உலகம், இயற்றுகனா செய்க, தணல்னா நெருப்பு. கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. நான் சொல்லிட்டேன், ஒவ்வொரு க்வெஸ்சன் பேப்பர்லையுமே நான் சொல்லிட்டுருக்கேன், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் போடணும், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு போடணும், ஓகேங்களா? இது கண்டிப்பாக எக்ஸாம்லேருந்து க்வெஸ்சன் கேட்கும்போது நான் சொன்னது கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, இந்த 20 க்வெஸ்சன் பேப்பருமே நீங்கள் பார்த்துருக்கீங்க, நான் கொடுத்த எல்லா தமிழ் க்வெஸ்சன் பேப்பருமே நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா, குறைஞ்சபட்சம் நானுமே ஒவ்வொரு க்வெஸ்சன் பேப்பர்லையும் விடாமல் சொல்லியிருப்பேன். ஏன்னா நான் சொன்னது உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் கண்டிப்பாக ஞாபகம் வருன்றதுக்காக தான், ஓகேங்களா? உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்தணும். ஆ என்பது உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்தணும். கு என்பது உயிர்மை எழுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்தணும். இந்த ஓர் அழகிய சுற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இந்த எக்ஸாம்பிளே கிட்டத்தட்ட ஒரு 10 க்வெஸ்சன் பேப்பரில் பார்த்துருப்போம். பார்த்துருக்க 21 க்வெஸ்சன் பேப்பரில் ஒரு 10 க்வெஸ்சன் பேப்பரை இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருப்போம், ஓகேங்களா? இதில் நம்ம என்ன சொல்ல வரேன்னா, கேட்ட க்வெஸ்சனே வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் ரெஃபர் பண்ணுறோம், ஓகேங்களா? வேறு எதுக்குமே இல்லை. கேட்ட க்வெஸ்சன் ரிப்பீட்டட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாடலே கேட்பாங்க, அதே மாடலில் வேறு மாற்றி க்வெஸ்சன் கேட்டால் கூட நமக்கு அடித்து தூக்கிடலாம் க்வெஸ்சனை, ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் தொடர்ந்து தமிழ் க்வெஸ்சன்ஸ், ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ்லாம் ரெஃபர் பண்ணிகிட்டே இருங்க. டெஸ்ட்டு நிறைய போட்டு பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் நீங்களே வந்து
போட்டு பாருங்கள். கையில் இருந்துச்சுன்னா நிறைய க்வெஷ்சன்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாடல் புதுசாக பார்க்குறதுக்கும் ஒரு 10-15 தடவை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. முத முறை பார்க்கும்போது நமக்கு வந்து புதுசாக இருக்கும். நிறைய டைம் நம்ம பார்த்துட்டே இருந்தோன்னா இதுதான் அப்படின்னு டக்குன்னு மைண்டுக்கும் வந்து அதிர்ச்சி ஆகாமல் கரெக்டாக வந்து நமக்கு பிக் பண்ணிடலாம் கரெக்டான ஆன்சரை. பிழை திருத்துதல். கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் அதே தான். குறுந்தொகை ஓர் அக இலக்கிய நூலாகும். ஆ என்பது உயிரெழுத்து, அதற்கு முன்னாடி ஓர் போட்டிருக்காங்க. ஒரு பாடல் மனிதத்தை உணர்த்துகிறது. பா என்பது உயிர்மை எழுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓர் ஊரில் ஓர் அரசன் இருந்தான். ஊ என்பதும் உயிரெழுத்து, அரசன் என்பதில் ஆ என்பதும் உயிரெழுத்து, ரெண்டுத்துக்கு முன்னாடியுமே ஓர் பயன்படுத்தியிருக்காங்க. ஓர் ஊரில் ஓர் அரசன் இருந்தான். பின் வருவனவற்றில் சரியான தொடரை தேர்ந்தெடு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார், இது எவ்வகை தொடர்? உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார், இது எவ்வகை தொடர்னா வினா தொடர். வினா தொடர். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டுப்பெயரை தெரிவு செய்க. கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டுப்பெயரை தெரிவு செய்க. கரும்பு, கரும்பு தோட்டம். கரும்பு, கரும்பு தோட்டம். அடுத்து பொருத்தமான தொடரை எழுதுக. ஜெயகாந்தனின் இமயத்துக்கு அப்பால் என்ற நூல் பெற்ற விருது. ஜெயகாந்தனின் இமயத்துக்கு அப்பால் என்ற நூல் பெற்ற விருது சோவியத் நாட்டு விருது. சோவியத் நாட்டு விருது. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. தேவ துந்துபி என்றழைக்கப்படும் இசைக்கருவியின் பெயர் உருமி. தேவ துந்துபி என்றழைக்கப்படும் இசைக்கருவியின் பெயர் உருமி. சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை அகவலோசை. சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை அகவலோசை. பராபரமே என்பதன் பொருள் மேலான பொருளே. பராபரமே என்பதன் பொருள் மேலான பொருளே. கலைச்சொல் அறிதல். மிசைல் ஏவுகணை. மிசைல் ஏவுகணை. பின்வரும் கலை சொல்லின் பொருள் அறிந்து சரியான விடையை தேர்க. இன்ஃபராட் ரேஸ். இன்ஃபராட் ரேஸ். அகச்சிவப்பு கதிர்கள். அகச்சிவப்பு கதிர்கள். கூற்றும் காரணம் சரியா தவறா. கூற்று. குயில் கத்தும் என்பது மரபு வழு ஆகும். குயில் கத்தும் என்பது மரபு வழு ஆகும். குயில் கூவும் என்பதே மரபு. குயில் கூவும் என்பதே மரபு. கூற்றும் சரி, காரணமும் சரி. குயில் கூவும், கத்தும் என்பது வழு, கூவும் என்பதே மரபு. கூற்றும் காரணமும் சரியா தவறா. மதுரை சென்றார் வேற்றுமை தொகை. கூ என்னும் வேற்றுமை உருபு இல்லை. மதுரைக்கு சென்றார் அப்படி வந்திருந்தால் வேற்றுமை உருபு இருந்திருக்கும். கூ என்னும் வேற்றுமை உருபு இந்த சென்டென்ஸில் இல்லை. அப்போ கூற்றும் காரணமும் சரி. கூற்றும் காரணமும் சரியா தவறா. இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கினார். மன்னன் இடைக்காடனாரை அவமதித்தான். கூற்று காரணம் இரண்டும் சரி. செய்யுள்ள வரும் இது. இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கினார், மன்னன் இடைக்காடனாரை அவமதித்ததால். ஓகேங்களா. இரு பொருள் தருக. நகைனா புன்னகை ஆபரணம். இரு பொருள் தருக. நகைனா புன்னகை ஆபரணம். இரு பொருள் தருக. திங்கள்னா மாதம் நிலவு. திங்கள்னா மாதம் நிலவு. இரு பொருள் தரும் தவறான இணையை தேர்ந்தெடு. இதில் இடர் துன்பம்னு வந்து ரெண்டுமே இருப்பொருள். நெறி வழினாலும் ஒன்று, புன்னகை அணிகலன்னாலும் ஒன்று. வாயு நெருப்புன்றது வேற வேற. தீ நெருப்புன்னு கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். தவறான எண்ணெய் டி தான். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. காமராசர் பிறந்த நாள் வந்து என்னவா கொண்டாடுறோம், கல்வி வளர்ச்சி நாளா? காமராசர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள். அடுத்து அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை பொருத்தமான தொடரில் சேர்க்க. டேஸ் என்பது கடைப்போலி. பந்தரில் பந்தல்னு வந்திருக்கணும், பந்தர்னு கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கு இல்லுக்கு பதிலாக இரு கொடுத்துருக்கிறதுனால அது கடைப்போலி. அடுத்து இணைப்பு சொல் அடிப்படையில் பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்க. அவனால் பொருந்தாததை தேர்ந்தெடுக்கனா அவனால், அதனால், அதுபோல, எனவே. இதெல்லாம் வந்து இணைப்பு சொல். அவனால் என்பது இணைப்பு சொல் இல்லை. சரியான இணைப்பு சொல்லை பயன்படுத்தி வாக்கியமாவை. நாளை புயல் கரையை கடக்கிறது, மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். இதில் என்ன இணைப்பு சொல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா எனவே யூஸ் பண்ணியிருக்காங்க. நாளை புயல் கரையை கடக்கிறது, எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. எங்கு, அங்கு, இங்கு, உண்டெல்லாம் வினாச்சொல் கிடையாது, எங்கு மட்டும்தான் வினாச்சொல். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. வட்டார மொழி எனப்படுவது டேஷ். வட்டார மொழி எனப்படுவது யாது? அடுத்து சரியான வினாச்சொல்லால் நிரப்புக. தமிழரின் வீர விளையாட்டு எது? தமிழரின் வீர விளையாட்டு எது?
சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. டேஷ் சொற்களை பேச வேண்டும். எத்தகைய சொற்களை பேச வேண்டும்? எத்தகைய சொற்களை பேச வேண்டும்? பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடு. ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரணடைந்தன. ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரணடைந்தன. இது வந்து இறந்த காலம். இதுதான் வந்து கரெக்டான காலம் கொடுத்துருக்காங்க. சரணடைகிறது என்பது நிகழ்காலத்தில் வரும், அது எதிர்காலம் கொடுத்துருக்காங்க. ஏபிசி எல்லாம் தவறு, டி மட்டும்தான் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கீழ்கண்ட சொல் எந்த காலத்தை குறிக்கும்? நடந்தான் என்பது இறந்த காலம். நடந்தான் என்பது இறந்த காலம். இரு சொற்களின் சரியான புதிய சொற்களை தெரிவு செய்க. மா சிட்டுக்குருவி, மாவிலை, தேன்கூடு. கொடுத்துருக்கிற சொற்களை வந்து அதற்கு தேவையான சொற்களை இணைத்து சொற்களை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. மா மரம், மா மரம். சரியான எழுத்து வழக்கு சொல்லை கண்டுபிடி. நாய் குறைக்கும், நாய் குறைக்கும். பேச்சு வழக்கு சொற்களற்ற பழமொழியை தேர்க. பேச்சு வழக்கு சொற்களற்ற பழமொழியை தேர்க. அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கு சொல் பொருத்தமானதை தேர்க. பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கு சொல் பொருத்தமானவற்றை தேர்க. மூணு வயசு, இதற்கு எழுத்து வழக்கு மூன்று வயது, மூன்று வயது. சரியான நிறுத்தற்குறியிடப்பட்ட தொடரை தேர்க. கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில் இல்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். நிறுத்தற்குறி அறிக. தமிழின் இனிமைதான் என்ன? ஆச்சரியக்குறி யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து சோழ நாடு என்பதன் மறு பெயர் சோநாடு. சோழ நாடு என்பதன் மறு பெயர் சோநாடு. ஊர் பெயரின் மறுவை எழுதுக. உதகமண்டலம் ஊட்டி. உதகமண்டலத்துக்கு மறு வந்து ஊட்டி. அடுத்து மறு பெயர் பொருத்தமான இணையை தேர்க. புதுச்சேரிக்கு புதுவை, புதுச்சேரிக்கு புதுவை. புதுக்கோட்டைக்கு புதுகைன்னு வரும். அடுத்து கையில் மிச்சம் உள்ள தங்கக்கட்டி வெயிட் குறைவானது. இத்தொடரில் வெயிட் என்ற சொல்லின் இணையான தமிழ்ச்சொல் எடை. வெயிட் என்ற சொல்லின் இணையான தமிழ்ச்சொல் எடை. காம்பாக்ட் டிஸ்க் என்ற வார்த்தைக்கு இணையான தமிழ்ச்சொல் குறுந்தகடு. காம்பாக்ட் டிஸ்க் என்ற வார்த்தைக்கு இணையான தமிழ்ச்சொல் குறுந்தகடு. ரெடிமேட் ட்ரெஸ் என்பதற்கான இணையான தமிழ்ச்சொல் ஆயத்த ஆடை. ரெடிமேட் ட்ரெஸ் என்பதற்கான இணையான தமிழ்ச்சொல் ஆயத்த ஆடை. அவ்வளோதாங்க, இந்த வீடியோதோடு ஃபினிஷ் ஆகுது. ஐ திங்க் இன்னும் ஒரு கொஷின் தான் இருக்கும். 25 கொஷின் இருக்காது, 23 கொஷின் தான். கிட்டத்தட்ட 2300 வினாக்கள் நாளைக்கு வந்து நம்ம 2023 கேட்ட 23 தமிழ் வினாத்தாள்கள் முடிக்க போகிறோம். ஓகேங்களா? இன்னும் ஒரே ஒரு கொஷின் பேப்பர் தான் இருக்குது. பாருங்கள், 640 பக்கத்தில் 615 பக்கம் கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். மீதி இருக்கிற 25 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் பேப்பர் தான் ஐ திங்க் இருக்கும். ஓகேங்களா? இன்னும் ஒரு கொஷின் பேப்பர் இருக்குது, அதை பார்த்துட்டோம்னா நம்ம 2023 தமிழ் கொஷின் சீரியஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட இந்த வீடியோவோட 2200 கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். எத்தனை கொஷின்ஸ் இதில் ரிப்பீட்டட் ஆயிருக்குன்னு நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க இந்த 22 கொஷினும் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு சில கொஷின்லாம் வந்து திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்க. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே ரெஃபர் பண்ணுங்கள். பாலிட்டி, ஐஎன்எம், ஜாகிரபி, ஜிகேக்கு கூட நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். போன வருஷம் கொஷின் பேப்பரில் கிட்டத்தட்ட ஒரு 40 கொஷின் கிட்ட ஜிகே அண்ட் தமிழ் வந்து ரிப்பீட்டட் ஆயிருக்கு கொஷினே. ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்ட கொஷினே ரிப்பீட்டட் ஆயிருக்கு. அதனால தான் நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது ரிப்பீட்டட் ஆச்சுன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடியுது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் வேணுன்றவங்க வந்து யூனிட் வைஸாக வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்க வந்து PDF டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. அமௌண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும், அதை பே பண்ணி கெட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தனித்தனியாகவும் கொடுத்துட்ருக்கோம். இப்போ பாலிட்டினா பாலிட்டி மட்டுமும் வாங்கிக்கலாம், இல்லை ஜிகேல ஜிகே ஃபுல்லாகவும் வாங்கிக்கலாம். தமிழ் தனியாக வேணாலும் தமிழ் தனியாக வாங்கிக்கலாம். உங்களுக்கு எது வந்து கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த PDF மட்டும் கூட வாங்கி நீங்கள் 10 இயர்ஸ் கொஷின்ஸ். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 500 கொஷின்ஸ் இருக்கும். இதில் ஐஎன்எம்மும் யூனிட் 8 & 9 சயின்ஸ் மட்டும்தான் கொஷின்ஸ் கம்மியாக இருக்கும். மீதி எல்லா பாட்டிலுமே வந்து 500 கொஷின்ஸ்க்கு மிகாமல் இருக்கும். ஓகேங்களா? உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.